ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது எப்படின்னா, அதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீர் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பேனில் நான் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த சைடு இந்த சைடு திருப்பி திருப்பி விட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் மம்மி வந்து செஃப் மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதே பேனில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஏலக்காய், லவங்கம், பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, இது எல்லாமே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து பெரிய ஆனியனை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கார்லிக் எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் டொமேட்டோ வந்து ஒன்று எடுத்திருக்கேன் போதும். ஏன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு டொமேட்டோ, அதுவே நமக்கு போதுமானது. இதுவே வந்து நம்ம வந்து நிறையா பேருக்கு செய்யணுன்னா நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். எங்கள் நாலு பேருக்குன்றதுனால நாங்கள் இது எவ்வளோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் முந்திரி எடுத்துக்கிட்டேன். முந்திரி எடுத்து நம்ம அதுவும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக வரும் நமக்கு இது. இப்போ வந்து அதே வந்து இன்னொரு இதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்ய பட்டர் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். அமுல் பட்டர் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அது நல்லா உருகிற வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து வீட்டு மிளகாத்தூள் இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் பட்டரோடு சேர்த்து நம்ம நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். அப்புறம் மெயினாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டரோடு சேர்த்து. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கிரேவியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரைச்சி வச்ச கிரேவி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அது பாருங்கள், சைட்லலாம் நல்லா கொதிக்குது. அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவில் வந்து அடியில் இருந்ததுனால கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா பாருங்கள், அது நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்குது பார்க்கவே. இதை நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த டைமில் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். எல்லா பன்னீரையும் நம்ம சேர்த்து அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிரேவியோட. ஏன்னா பன்னீர் கிரேவியோட மிக்ஸ் பண்ணால் தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பன்னீர் வந்து கிரேவியோட மிக்ஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்ம பூரி, சப்பாத்தி, நான் கூடலாம் நம்ம வந்து சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.